This video is sponsored by the Indian Photography. என்ன படிச்சிருக்கற ராஜா நீ? நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். இன்ஜினியரிங் முடிச்சத இந்த வேலை பார்க்கலாமா? ஒரு கிலோமீட்டர் ஓட்டினா டீசல் செலவு 8 ரூபாய். என் கையில நிக்கிறது 5 ரூபாய். அப்ப நான் வீட்டுல இருந்து வந்து வண்டி ஓட்டிட்டு 100 கிலோமீட்டர் ஓட்டறேன்னா உங்களுக்கு 500 ரூபாய் கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு போயிடணும் சும்மா. அடுத்த வயசு கூட்டின்னு சம்பாதிக்கிறப்போனா வந்து ஓலா ஊபருக்கு வந்து என்ன வந்து நிலைக்க போகுது? அந்த ஓனர் எப்படி நிம்மதியா வாழ போறான்? நேயர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். தெருவில் சாதாரணமாக காய்கறிலாம் விற்றுட்டு வரக்கூடியவங்ககிட்டையும் கீரை கொண்டு வரவங்ககிட்டையும் தள்ளுவண்டியில் காய்கறி கொண்டு வரவங்ககிட்டையும் பேரம் பேசி காய்கறியை வாங்கக்கூடிய நம்ம பக்கத்தில் இருக்க ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லை ரிலையன்ஸ் மார்க்கெட்லேயோ ஒரு பெரிய கடைகள்லையோ யாருமே இல்லாத ஒரு இடத்துல வெறும் காயை மட்டும் வச்சுருப்பாங்க. அது எத்தனை நாள் காய்கறின்னு கூட தெரியாது. ஃப்ரிட்ஜ்லாம் வச்சுருந்துருப்பாங்க. அங்கே வந்து மேலே ஸ்லேட்டில் எழுதி போட்டிருப்பாங்க இந்த காய்கறியோட விலை எவ்வளோன்னு, இல்லைன்னா ஏதாவது ஒரு ரேட் கார்டு வச்சுருப்பாங்க. அதை பார்த்து எதுவுமே பேசாமல் அங்கே போய் நம்ம பேரம்லாம் பேசுகிற கிடையாது. அந்த காயை மட்டும் எடுத்து வச்சுட்டு அப்படியே நேராக வந்து பில் போட்டு கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து உள்ளே வந்துகிட்டே இருக்காங்க. அப்படி வந்தது தான் இந்த நம்ம ஆட்டோ டாக்ஸி இதுலலாம் போயிட்டுருந்தோம். அங்கே வந்தவங்க ஓலா ஊபர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு கம்பெனிஸ்லாம் உள்ளே வந்தாங்க. இவங்க வந்த பிறகு என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க? நீங்கள் வந்து ரொம்ப யோசிக்கலாம், இல்லைப்பா எனக்கு ஊபரில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஓலாவில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆட்டோ வந்து எனக்கு இதில் கொஞ்சம் சீப்பாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து இந்த ஓலா ஊபர்லாம் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம்? டாக்ஸிலேயோ இல்லை ஆட்டோ டிரைவர்கிட்டையோ பேரம் பேசி ஒரு அமௌண்ட்டு பேசி ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து நம்ம போய் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருவோம். அப்படி நம்ம கொடுக்குற பணம் வந்து அந்த டிரைவருங்களுக்கு நேரடியாக போய் சேரும். அவங்க வந்து அதிலேருந்து கிடைக்கிற லாபத்தை எடுத்து வச்சுக்கிறாங்க. அந்த வண்டிக்கு தேய்மானம் இருக்குது, பெட்ரோல் போடுறாங்க, டீசல் போடுறாங்க, அது போக அந்த வண்டிக்கு வந்து எங்கேயும் டிவி கட்டணும்னா கட்டுவாங்க. இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்ததுங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம்? ஓலாலையும் ஊபர்லையும் இந்த மாதிரி தேவைன்ற இடத்துக்கு போகிறதுக்கு வண்டியை புக் பண்ணிடுறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த காசு நம்ம கொடுக்குற காசுலேருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து ஓலா கம்பெனிக்கும் ஊபர் கம்பெனிக்கும் யார் மூலியமாக நம்ம போகிறோமோ அவங்களுக்கு வந்து பெர்சன்டேஜில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதனால் அதை யூஸ் பண்ணுற மக்களுக்கும் எந்த லாபமும் இல்லை, அந்த டிரைவருக்கும் எந்த லாபமும் இல்லைங்க. என்னடா இப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஒரு ஊபர் டிரைவர் வந்து அந்த கம்பெனியிலேருந்து வந்த கஸ்டமர் கேர் அதிகாரிக்கிட்ட ஒருத்தர் பேசியிருக்காரு. அந்த ஆடியோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ஆடியோவை நீங்கள் ஃபுல்லாக கேட்டு வாங்க. சென்னையில அடுத்தவங்க கூடிய கெடுக்கிறதுக்காக கம்பெனி ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்கல்ல, இதை விட்டு வெளியில வந்தாதான் நிம்மதியே வரும். உங்ககிட்ட ஓட்டுனா எல்லாத்தையும் வித்துட்டு ரோட்ல வந்து தெருவோடு எழுதினு தெருவோடு தெருவுல போக வேண்டியதான். நாளைக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாம பண்றீங்க நீங்க எல்லாம். நீங்க எத்தனை குடும்பத்தை வந்து எத்தனை பேர் தாலி என்ன அறுக்க போறீங்கன்னு தெரியல எனக்கு. என்ன படிச்சிருக்க ராஜா நீ? இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க. இன்ஜினியரிங் முடிச்சதும் இந்த வேலை பார்க்கலாமா? சரி பார்த்துட்டு அவங்க அதுவும் பர்சனல் நான் தலையிட விரும்பல, அதை விட்டுருவோம். ஒரு லிட்டர் டீசல் சென்னையில் எவ்வளவு விற்கிது? ஒரு லிட்டர் டீசல் சென்னையில் எவ்வளவு? 80 ரூபாய் ஒரு லிட்டர் டீசல். இன்னோவா வந்து 10 தான் போவோம் மைலேஜ். அப்போ ஒரு கிலோமீட்டர் ஓட்டினா டீசல் எவ்வளவு செலவாகுது? இன்ஜினியரிங் படிச்ச ராஜா 8 ரூபாய் செலவாகுது. இந்த 8 ரூபாயில 25% கமிஷன் போனா எவ்வளவு ஆகுது? 8 ரூபாயில 25% கமிஷன் கொடுக்கணும்ல. 2 ரூபாய் வரும் சார், 3 ரூபாய் வரும் சார், 3 ரூபாய். அப்ப என் கையில எவ்வளவு நிக்குது? கையில 5 ரூபாய் நிக்குது. ஒரு கிலோமீட்டர் ஓட்டினா டீசல் செலவு 8 ரூபாய், என் கையில நிக்கிறது 5 ரூபாய். அப்ப நான் வீட்டுல இருந்து வந்து வண்டி ஓட்டிட்டு 100 கிலோமீட்டர் ஓட்டுறேன்னா உங்களுக்கு 500 ரூபாய் கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு போயிடணும் சும்மா. அதான் சார் சொல்றேன், கண்டிப்பா வந்து ஃபேர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க கண்டிப்பா. உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு போன் பண்ணு. ஓகே சார். இன்க்ரீஸ் எப்ப பண்றியோ அப்ப வந்து எனக்கு போன் பண்ணி பேசு, இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு. இந்த கம்பெனி ஆரம்பிச்சு இங்க மத்தவன் தாலி எடுத்துன்னு எல்லா தொழிலையும் வந்து நாசம் பண்ணின்னு இருக்காரு. தயவு செஞ்சு
அடுத்தவங்க வயசு லட்சம் கூட்டின்னு சம்பாதிக்கிற போனா வந்து ஓலா ஊபருக்கு வந்து என்ன வந்து நிலைக்க போகுது, அந்த ஓனர் எப்படி நிம்மதியா வாழ போறான்? என்னங்க ஆடியோ கேட்டீங்களா? ஒரு ஊபர் டிரைவருக்கும் அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய எம்ப்ளாய்க்கும் நடந்த ஒரு கான்வர்சேஷன் தான் நீங்கள் கேட்டது. ஸோ இப்போ நம்ம கொடுக்குற பணம் வந்து அதில் ஒரு சம் பர்சன்டேஜ் எந்த ஒரு வேலையும் பார்க்காம வெறும் ரெண்டு சிஸ்டத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த ஆப்பை கண்ட்ரோல் பண்ணுறது மூலயமா அவங்க இவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. ஆனால் வேலை பார்க்கக்கூடிய களத்திலிருந்து வேலை பார்க்கக்கூடிய மக்களை போய் ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துல சேர்க்கக்கூடிய டிரைவருக்கு சரியான தகுதியான ஒரு ஊதியம் வந்து போய் சேர மாட்டேங்குதுங்க. கஸ்டமராக இருக்க நமக்கு வந்து ஓலாலேருந்து ரொம்ப காசு கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அது ரொம்பவே தப்புங்க. அவங்க வந்து ஒரு சமயம் கொஞ்சம் கம்மியாக உங்களுக்கு காசு கொடுத்தாலும் அடுத்த டைம் பார்த்திங்கன்னா பீக் அவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் சேர்த்து வாங்கிடுறாங்க, அதை வச்சு அந்த கம்பெனி வந்து டேலி பண்ணிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் நீங்கள் வெளியில் போய் விசாரித்து பார்த்தீங்கன்னா ஓலா ஊபரில் என்ன ரேட் வருதோ அதே ரேட்டு தாங்க வெளியில் கேட்குறவங்களும் கேட்க போகிறாங்க. நான் வந்து மதுரையிலேருந்து திண்டுக்கலுக்கு சமீபத்தில் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு ஓலா புக் பண்ணுறேன், 1500 வந்ததுங்க நைட்டு ஒரு 10 மணிக்கு புக் பண்ணப்போ. அதே மறுநாள் வந்து எதர்ச்சியாக ஒரு டிரைவர்கிட்ட கேட்கும்போது இங்கேருந்து திண்டுக்கல் போகிறேன்னா எவ்வளோ கேட்பீங்க அப்படின்னு கேட்டால் அவங்களும் அதே 1500 தான் சொன்னாங்க. ஸோ இப்போ நான் இங்கே மொதல் நாள் ஓலா புக் பண்ணும்போது கொடுத்த 1500 பணத்தில் அந்த ஓலா கம்பெனிக்கு தேவையில்லாமல் நம்ம வந்து பணம் கொடுத்துட்ருக்கோம். இதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு ஓலா ஊபர் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்ச டிரைவர்கிட்ட இல்லை பக்கத்தில் இருக்க இந்த மாதிரி ஆட்டோ டாக்ஸி ஓட்டுறவங்கக்கிட்ட கொஞ்சம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஓலா ஊபர்லாம் புக் பண்ணுங்கள். கட்டாயப்படுத்தலை நாங்கள் வந்து, நீங்கள் ஒரு இடத்துல புக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆப்ஷன் ஏதாவது இருந்தால் நேரடியாக அவங்கள்ட்ட பேசி போகிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து உண்மையிலே வேலை பார்க்குறவங்களுக்கு நேரடியாக அந்த ஊதியம் போய் சேரும் அப்படின்ற ஒரு சின்ன கருத்து தான். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை வந்து கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்ட் நியூஸ் டீம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், த ரூஸ்ட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பில் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். If you're serious about reaching a high-quality audience, sponsor or advertise with us. Contact for further details on 8939-511-887 or write to us at info.theroosternews@gmail.com.